கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெதடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆவியோடும் உண்மையோடும் தூய்மையோடும் அவரை ஆராதிக்க ஆயத்தமாவோம். ஜெபம் செய்வோம். மகிழ்ச்சியரமான ஆராதனை வேளையில் மகிழ்ச்சியோடுமே ஆராதிக்க ஆண்டவர்களில் தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடி இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 261வது பாடல், எல்லாருக்கும் மா உன்னத கர்த்தாதி கர்த்தரே மெய்யான தெய்வம் மனிதர் நீர் வாழ்க இயேசுவே என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். வாழவே என்றைக்கும் வாழவே
முறைமுறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 16 ரெஸ்பான்சிவ் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் சாம் 16 சங்கீதம் 16 தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பி இருக்கிறேன் என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர் என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ரா காலங்களிலும் என் உள்ளும் திரியங்கள் என்னை உணர்த்தும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை கழிகூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் யாவரும் சேர்ந்து வாசிப்போம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்வோம் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே பேரான குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார் பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மறித்தோரிலிருந்து எழுந்தருளினார் பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க வருகிறார் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன் பரிசுத்த உலகளாவிய திருச்சபையையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக எங்கள் வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும்
மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமீன். திருமறை பாகம் வாசிக்க கேட்போம். இன்றைய தியானத்திற்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4:35-39 வரை வாசிக்க கேட்போம். மார்க் சாப்டர் 4:35-39. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதமாக வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபியாக ஈவாக தந்த புதிய வாரத்திற்காக நன்றி ஆண்டவரே. கடந்து போன வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்ததற்காக நன்றி. நாங்கள் போன வந்த இடங்களில் எம்முடைய பாதுகாவல் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து நீர் செயல்படுவதை நாங்கள் அனுபவிக்க அருள் தாரும் ஆண்டவரே. கடந்து போன நாட்களில், கடந்து வந்த பாதைகளில் என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையில் உம்முடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடுகிறோம். தயவாக இறங்கி எங்களை மன்னியும். என்னுடைய சொற்களினாலே, என்னுடைய சிந்தனைகளினாலே, என்னுடைய சரீரத்தின் அவயவங்களினாலே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளும் உண்டு, துணிகரமாக செய்த தவறுகளும் உண்டு ஆண்டவரே. தயவாக இறங்கி எங்களை மன்னியும். உம்முடைய தூய்மையான இரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் அறிக்கை செய்த தவறுகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள் இனி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை மேற்கொள்ளாதபடி உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டியருளும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் அனுபவிக்க அருள்தாரும். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. நீர் எங்கள் அருகில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கூப்பிடுகின்ற போதெல்லாம் நீர் செவி கொடுத்து கேட்பதற்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் தொடர்ந்து போதுமானவராக இருந்து எங்கள் கரங்களை பற்றி வழி நடத்தும். என்னுடைய திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்திலே, உம்முடைய ஆணி பாய்ந்த சட்டைகளுக்குள்ளே உம்முடைய சிலுவை அடையாளத்தை அவர்கள் மீது வரைந்து உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தியும். ஒவ்வொரு குடும்பமும் வரும் நாட்களில் ஒவ்வொரு ஸ்தாபனங்களாக உருவாக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடையும். கசப்பான அனுபவங்களோடு உலர்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய கசப்பான அனுபவங்களை இனிமையின் அனுபவங்களாக மாற்றிக்கொடும் ஆண்டவரே. படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும். உயர்கல்விக்காக காத்து கொண்டிருக்கின்ற பள்ளிகளுக்கு உயர்கல்வியிலே ஏற்ற வேளையில் இடம் கிடைக்க அனுகிரகம் செய்யும். வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்புகளை கட்டளையிடும். திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு காலகாலத்தில் திருமண வாழ்க்கை அமைத்துக் கொடும் ஆண்டவரே. இந்திய தேசத்திலே நடைபெறுகின்ற ஊழியங்களை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்திலே உடைய பணியை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஸ்தாபனங்களின் தேவைகளையும் சந்தியும். இந்திய தேசத்தில் உடைய வார்த்தை சுமந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்கள் மீதும் உற்சாகமான ஆவியை பொழிந்திருளும் ஆண்டவரே. மகாராஷ்டிரா மாநிலத்திலே உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற
பாம்பே ரீஜனல் கான்ஃபரன்ஸுக்கு ஆகுமே நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, பாம்பே ரீஜனல் கான்ஃபரன்ஸின் தேவைகளை சந்தியும், தொடர்ந்து பாம்பே ரீஜனல் கான்ஃபரன்ஸை மகாராஷ்டிரா மாநிலத்திலே வல்லமையின் பாத்திரமாக, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தும். இந்திய தேசத்திலே உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற எம்சிஐக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்திய தேசத்திலே எம்சிஐ மூலமாக நடைபெறுகின்ற பணிகளை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்தில் எம்சிஐ மூலமாக நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஸ்தாபனங்களையும், பணிகளையும் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்தின் ஆட்சியாளர்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் தேவையான ஞானத்தை பரத்திலிருந்து கட்டளையிடும். இந்த ஆட்சியாளர்களின் மூலமாக உம்முடைய பணிக்கு எந்த விதத்திலும் தடை வராதபடி திறந்த வாசலை கட்டளையிடும். கொரோனா வைரஸின் இரண்டாவது அலை ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்கு பரிகாரத்தை கட்டளையிடும். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் மறுமைக்குரிய நிச்சயத்தையும் கட்டளையிடும். பொருளாதாரத்திலே பின்தங்கியிருக்கின்ற மக்களுக்கு பொருளாதாரத்திலே வளர்ச்சியை கட்டளையிடும். ஆண்டவரே, கொரோனா வைரஸை செயலிழக்க செய்யும், கொரோனா வைரஸை இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தும். கொரோனா வைரஸ் இல்லாத இந்திய தேசத்தை நாங்கள் காண ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். கொரோனா வைரஸினாலே தடைபட்டிருக்கின்ற காரியங்கள், குறிப்பாக ஆலய ஆராதனை, ஆண்டவரே தடைகளை துரிதமாக நீர் அப்புறப்படுத்திடல வேண்டுமாறு நோக்கி கஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே மகாராஷ்டிரா மாநிலத்திலே நீர் கொடுத்து வருகின்ற நல்ல மழைக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வாதமான மழையை தாரும். இந்த மழையினாலே ஆண்டவரே யாரும் பாதிக்கப்படாதபடி உம்முடைய பாதுகாவலை கட்டளையிடும். ஆண்டவரே, மகாராஷ்டிரா மாநிலத்தின் தண்ணீர் தேவைகளை சந்தியும், மகாராஷ்டிரா மாநிலத்தின் விவசாய பெருங்குடி மக்களுடைய கண்ணீரை தொடையும். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகள் மத்தியில் பயன்களுக்கு ஆயத்தமாக இருக்கிற உம்முடைய தாசனை உம்முடைய கரத்தில், உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர் மூலமாக நீர் என்னோடு எங்களோடு பேசும், இடைவிடும். மெய்யாகவே உடைய மெல்லிய துணியை நாங்கள் கேட்டவர்களாக, பரம மன்னாவை உட்கொண்டவர்களாக, என்னுடைய வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். மீண்டும் எங்களை இந்த ஆராதனையுடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். அறிவிப்புகள். ஆராதனைக்கு பிறகு வழக்கம் போல 10 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். ஆண்கள் அனைவரும் அதிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாலிப பிள்ளைகளுடைய கூடுகை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெறும். வாலிப பிள்ளைகள் அதிலே ஜபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை பெண்கள் ஜப கூடுகை இல்லங்களில் நடைபெறுகிறது. பெண்கள் அனைவரும் அந்த ஜப ஐக்கியத்திலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த தினங்களை, திருமண நாளை நினைவு கூற ஆயத்தமாக இருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 11ஆம் தேதி மிஸ்ஸஸ் பிளெஸ்ஸி அருள் கிறிஸ்டோபர், 13ஆம் தேதி மிஸ்டர் ஜோசப் மனுவல், 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் ராஜ்குமாரி பாலச்சந்திரன். இந்த வாரத்தில் தங்கள் திருமண நாளை நினைவு கூற ஆயத்தமாக இருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள், 13ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் என் ரவி இன்போதயன். இம்மட்டும் கரம்பிடித்து வழிநடத்திய ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகளினால், கிருபைகளினால், ஆசீர்வாதங்களினால் இவர்கள் கரங்களை பற்றி வழிநடத்துவாராக. ஜபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் காலத்தை நீட்டி கொடுப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்ட பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். அவர்கள் அடியெடுத்து வைக்கிற புதிய ஆண்டு மெய்யாகவே ஆசீர்வாதமான ஆண்டாக
தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து கழிவுறுகின்ற அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இதேபோல் அநேக பிறந்த தினங்களை, அநேக திருமண நாளை இந்த உலக வாழ்க்கையில் உடைய பிள்ளைகள் காண கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள் தாரும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். திருச்சபைக்கு காணிக்கை, தோத்திர காணிக்கை, சுய வெறுப்பு காணிக்கை, ஏல பாக்கிகள், திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை திருச்சபையின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் விவரங்கள் தேவையாக இருக்குமேயானால் நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் பி. சேகர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று நம்மத்தியிலே சிறப்பு பாடலை பாடி நம்மை மகிழ்விக்க, ஆராதனையை சிறப்பிக்க நாம் திருச்சபை அங்கத்தினராகிய சகோதரர் கிருபாகரன் அவருடைய பிள்ளைகள் சோனியாவும் கிப்சனும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன்.
சிறப்பு பாடலை பாடி நம்மை மகிழ்வித்த ஆராதனையை சிறப்பித்த அருமையான பிள்ளைகளுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பயன்களிக்கத்தக்கதாக பூனா சிஎன்ஐ திருச்சபையை சார்ந்த ரெவரன் கென்சீலன் அஸ்ஸரியா அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்கள் இறையியல் கல்லூரியிலே என்னோடு இணைந்து படித்தவர்கள். நானும் அவர்களும் நெருங்கிய நண்பர். இன்று அவர்கள் நம்மத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பயன்களிப்பது மகிழ்ச்சிகரமான ஒன்று. அவர்களை உங்கள் சார்பில், திருச்சபையின் சார்பில், என்னுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் உங்களோடு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொண்ட உங்களுடைய போதகர் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த மற்ற கமிட்டி மெம்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் ஒரு வித்தியாசமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு காலகட்டம் என்று சொல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையில் யாருமே திருச்சபையின் கதவுகள் மூடப்படும், நாம் ஆலயத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று நினைத்து பார்த்ததில்லை. அநேக நேரத்திலே அந்திக்கிறிஸ்து வருகின்ற நேரம் நாம் தேவனை தரிசிக்க முடியாது, தொழுது கொள்ள முடியாது என்றெல்லாம் நாம் பல செய்திகளை கேட்டிருக்கிறோம். அநேகர் செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இப்படி ஒரு காலம் வரும் என்று எந்த தீர்க்கதரிசியும் சொல்லவில்லை. ஒருவேளை திருச்சபையின் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் இன்று நாம் இருக்கின்ற இடத்திலேயே தேவனை தொழுது கொள்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட காலத்திலே அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கின்ற கஷ்டங்களை குறித்தும் இந்த கஷ்டத்தின் வழியாக இறைவனை எப்படி பார்ப்பது என்பதை குறித்தும் பல கேள்விகள் நமக்கு எழும்புகின்றன. நாம் அதிகமாக சங்கீதம் 91 படிப்பதுண்டு. அதிலே உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து மற்றவர்களுக்கு வரும் தீங்கை நீ காண்பாய் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்பாடா, நம்ம வீட்டில் ஒன்றுமே நடக்காது, மற்றவங்களுக்கு என்ன நடந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் கூடாரத்தை அணுகாது. ஆனால் உங்களை பற்றி எனக்கு தனிப்பட்ட முறையிலே தெரியாது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த துன்பத்தை கஷ்டத்தை அனுபவிக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டது என்று எனக்கு தெரியாது. ஆனால் இதை ஒவ்வொருவரும் நன்றாக அனுபவித்திருக்கிறோம். அநேக குடும்பங்களிலே வியாதி, இந்த தொற்று நோய், அநேக குடும்பங்களில் மரணம். என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவருடைய வீட்டிலே 17 வயதே நிரம்பிய எங்களால் நேசிக்கப்பட்ட அன்பு மகள் இந்த வியாதியினால் மரணம் அடைந்திருக்கிறார்கள். என்னுடைய குடும்பத்தில் உள்ள அநேகர் இந்த வியாதியின் வழியாக கடந்து சென்றிருக்கிறார்கள். என்னுடைய தாய் மாமா இந்த வியாதியிலே மரணம் அடைந்தார். இப்படி நான் அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போக முடியும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும்
நாம் அனுபவிக்கின்ற அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. நாம் வேதத்தில் படிக்கின்ற வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கிறது. இத்தனை காலங்களிலும் நாம் சிந்தித்த வேத வசனத்திற்கும் இப்பொழுது நாம் வேதத்தை பார்ப்பதற்கும் சற்று வேறுபாடு இருப்பது போல தெரிகிறது. என்னிடத்திலே அநேகர் கடந்த ஆண்டிலே கேட்ட ஒரு கேள்வி, ஆண்டவர் எதற்காக இதை அனுமதித்தார்? வாதை உன் கோடாரத்தை அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் வாதை நம்முடைய குடும்பத்தை அணுகிவிட்டதே என்று கேட்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட நேரத்திலே எப்படி ஒரு செய்தியை நாம் தியானிப்பது? நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25 அதிகாரம் 32 வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால் அது விதமாக சொல்கிறது, டிசாஸ்டர் இஸ் ஸ்ப்ரெட்டிங் ஃப்ரம் நேஷன் டு நேஷன், அ மைட்டி ஸ்டார்ம் இஸ் ரைசிங் ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி அர்த். டிசாஸ்டர் இஸ் ஸ்ப்ரெட்டிங் ஃப்ரம் நேஷன் டு நேஷன், ஜாதிக்கு ஜாதி தீமை பரம்பும், பூமியின் எல்லைகளில் இருந்து மகா புயல் எழும்பும். இன்று இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தேசம் விடாமல் எல்லா தேசத்திலும் இதுதான் இன்றைய நிலைமை. இந்த சூழ்நிலையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தெரிந்தெடுத்த வேத வசனம் சங்கீதம் 107 வசனம் 29. சங்கீதம் 107 வசனம் 29 அது இவ்விதமாக சொல்லுகிறது, ஹீ ஸ்டில் த ஸ்டார்ம் டு அ விஷ்பம், த வேவ்ஸ் ஆஃப் த சீ வேர் ஹஷ்ட், கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகின்றது. கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகிறது. இன்று நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் கொந்தளிப்பு, நம்முடைய வாழ்க்கை படகு தத்தளித்து கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய மனதில் பொதுவாக எழும்புகின்ற கேள்வி, கிறிஸ்தவர்களுக்கு ஏன் கஷ்டம்? கிறிஸ்தவர்கள் துன்பத்தை எப்படி எதிர்கொள்வது என்ற ஒரு பெரிய கேள்வி நம்முடைய மனதில் எழும்புகிறது. கிறிஸ்தவர்களுக்கு கஷ்டம் வராது என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருந்தோம். வேதத்திலே பல ப்ராமிஸ் வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளையெல்லாம் புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு வித்தியாசமான எண்ணம் சிந்தனை இருந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு வித்தியாசம், நம்முடைய வாழ்க்கை படகு தள்ளாடி கொண்டிருக்கிறது. யார் யாருக்கு இந்த உலகத்திலே கஷ்டம் வருகிறது, இதுதான் நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியம். நம்முடைய வாழ்க்கை படகு எப்பொழுது இந்த புயலில் சிக்கி தடுமாற ஆரம்பிக்கிறது? முதலாவதாக நீங்கள் யோவான் எழுதிய சுவிசேஷம் 6:16 வசனம் முதல் நீங்கள் சில வசனங்களை வாசித்தீர்கள் என்று சொன்னால், அதிலே ஆண்டவருடைய சீடர்கள், கவனிங்கள், இது யாரோ சாதாரண மக்கள் இல்லை, ஆண்டவரோடு வாழ்கின்றவர்கள். நாமும் அநேக நேரத்தில் ஆண்டவரோடு வாழ்கின்ற பிள்ளைகள் என்று சொல்கிறோம். எனவே தான் நான் இதை இன்று தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஆண்டவரோடு வாழ்கின்ற சீடர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய படகு ஒரு பெரிய புயலிலே சிக்கி தத்தளிக்க ஆரம்பிக்கிறது. காரணம், இந்த படகிலே இயேசுவானவர் இல்லை. நம்முடைய வாழ்க்கை படகிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இல்லாவிட்டால் நாம் பல நேரங்களில் தத்தளிக்க நேரிடும். அதை அடக்குவதற்கு, அந்த புயலை சாந்தப்படுத்துவதற்கு நம்முடைய இறைவன் நம்மோடு இல்லாவிட்டால் நாம் பல்வேறு விதமான நேரங்களில் சோதனைகளிலும் துன்பத்திலும் அகப்பட நேரிடும்.
ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை படகு. இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே எதற்காக துன்பம், எதற்காக பிரச்சனைகள், எதற்காக போராட்டம், ஏன் உங்களுடைய வாழ்க்கை படகு தத்தளித்து கொண்டிருக்கிறது என்றாவது அதை யோசித்தீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரா? யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசி நமக்கு நன்றாக தெரியும். இவனை பற்றி நாம் பார்க்கும் பொழுது வேதத்திலே சொல்கிறது, அவன் ஆண்டவர் சொன்ன இடத்தை விட்டு தூரமான இடத்திற்கு சென்று கொண்டிருந்தான் என்று சொல்கிறது. அநேக நேரத்திலே நம்முடைய வாழ்க்கை இவ்விதமாகவே இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோம், ஆனால் நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகி நாம் ஒரு அழகான ஒரு பாடலை பாடுவது உண்டு, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே என்று சொல்லி. இந்த பாடல் மிக அருமையான பாடல். நாம் அனைவரும் உற்சாகமாக கரங்களை தட்டி அநேக நேரத்தில் பாடியிருப்போம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் சற்று யோசித்து பாருங்கள், சிலுவை எப்பொழுதும் நமக்கு முன்னாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்றாவது நீங்கள் முன்னோக்கி நடந்திருக்கிறீர்களா? சிலுவை எப்பொழுதும் நமக்கு முன்னாகத்தான் இருக்கிறது, ஆனால் நமக்கு பின்னால் இருக்கிற உலகத்தை நோக்கி தான் நாம் எப்பொழுதும் பின்பக்கமாகவே நடந்து கொண்டிருக்கிறோம். We are marching backward, but the cross is always before us. But instead of marching forward, we always march backward, because the dynamism of the world is so powerful, it is pulling us back. இந்த உலகத்தின் சக்தி வல்லமை மிக ஆதிக்கம் கொண்டதாக இருப்பதினாலே நம்ம அது தன்னோக்கி இழுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சிலுவை எப்பொழுதும் நமக்கு முன்னாக இருந்து கொண்டே இருக்கிறது. எனவேதான் நாம் பாடுகிறோம், சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே. ஆனால் நாம் முன்னோக்கி நடப்பதற்கு பதிலாக பின்னோக்கியே நடந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திற்குரிய காரியங்களையே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சற்று யோசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இன்று கிறிஸ்து உண்டா? இரண்டாவதாக நாம் மற்றொரு படகை குறித்து சிந்திக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 8:22 நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் இந்த பகுதி உங்களுக்கு நன்றாக தெரியும். இதில் சொல்கிறது, இயேசுனுடைய சீடர்கள் ஒரு படகிலே பயணிக்கின்றார்கள். இது மிக தெளிவாக சொல்கிறது, இயேசுவானவரும் அந்த படகிலே இருக்கிறார். அவர் தன்னுடைய ஊழியத்தின் பயணத்திலே அதிகமாக பங்கு பெற்றதின் காரணமாக சற்று ஓய்வு பெறும்படியாக அவர் அடித்தட்டிற்கு சென்று அவர் நித்திரையாயிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மீண்டுமாக ஒரு புயல். சற்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இதுவும் இயேசுனுடைய சீடர்களே நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக பொருந்தும். அநேக நேரத்திலே நாம் நினைக்கிறோம், நான் ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ்கிறேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரா? எஸ், இருக்கிறார். அப்படி என்றால் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் புயல்? கிறிஸ்தவர்களாகி நாமும் புயலை சந்திக்கின்றோம், வேதனையை சந்திக்கின்றோம், பண கஷ்டங்களின் வழியாக கடந்து செல்கிறோம். எதற்காக? ஆண்டவரை நாடி தேடி இந்த சீடர்கள் சென்று, ஆண்டவரே நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நீர் கவலை இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறீரே என்று சொல்கிறார்கள். இயேசுவானவர் எழுந்து அந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். அமைதி ஏற்படுகிறது. ஆண்டவர் அந்த படகிலே இருந்ததினாலே உடனடியாக அந்த அற்புதம் நிகழ்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவானவர் இருந்தால் நாம் நம்முடைய வாழ்க்கை படகு புயலில் தத்தளிக்கின்ற நேரத்திலே அவர் அதை சாந்தப்படுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்படி அவர் இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் வாழ்க்கை படகிலே அமைதியாக செல்ல முடியும். கஷ்டங்கள் ஏற்படலாம், துன்பங்கள் ஏற்படலாம், ஆயினும் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நாம்
யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் இரண்டாவது அதிகாரத்திலே ஆண்டவருடைய முதலாவது அற்புதத்தை குறித்து வாசிக்கிறோம். அதிலே விதமாக சொல்கிறது, அந்த கல்யாண வீட்டிலே ஆண்டவர் இருக்கிறார். சரி, யோசித்து பாருங்கள், அந்த பகுதி இயேசுவை பற்றி விசேஷித்து எந்த ஒரு காரியத்தையும் சொல்வதில்லை. அதிலே ஒரு வசனம் இவ்விதமாக சொல்கிறது, ஜீசஸ் அண்ட் ஹிஸ் டிசைபிள்ஸ் ஆல்சோ வேர் இன்வைட்டட். ஹி வாஸ் நாட் த சீஃப் கெஸ்ட், ஹி வாஸ் ஒன் அமாங் த கெஸ்ட், தட்ஸ் ஆல், நத்திங் மோர். அழைக்கப்பட்ட விருந்தினர்களில் அவரும் ஒருவர். ஆயினால் அவர் அழைக்கப்பட்டிருந்ததினாலே குறைவு ஏற்பட்ட நேரத்திலே உடனடியாக அந்த குறைவை அவரால் நிறைவேற்ற முடிந்தது. ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படலாம், துன்பங்கள் ஏற்படலாம், துயரங்கள் ஏற்படலாம். ஆனால் ஆண்டவர் அதை எதிர்கொண்டு அந்த துன்பத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு பலத்தை கொடுப்பார். சற்று யோசித்து பாருங்கள், இன்று ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறாரா? முதலாவதாக அது ஒரு கேள்வி. இரண்டாவதாக நீங்கள் சொல்லலாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எழும்புகிறது? ஆண்டவர் சொல்கின்ற ஒரு காரியம், அற்ப விசுவாசிகளே ஏன் கலங்குகிறீர்கள்? அற்ப விசுவாசிகளே ஏன் கலங்குகிறீர்கள்? ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது ஏன் கலக்கம், ஏன் திகில்? சற்று யோசித்து பாருங்கள், இந்த படகு மூழ்க ஆரம்பித்தால் தூங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவானவர் தான் முதலாவதாக தண்ணீருக்குள் செல்ல வேண்டும், மேலிருக்கிற சீடர்கள் அல்ல. எனவே நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். மூன்றாவதாக மற்றொரு படகை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த படகு நீங்கள் யோவான் எழுதிய சுவிசேஷத்திலே பார்க்க முடியும், யோனாவின் புஸ்தகத்திலே பார்க்க முடியும். யோனா முதலாவது அதிகாரம் 4 வசனம் அதில் சொல்கிறது, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கப்பலே உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. The Lord sent a great wind on the sea and such a violent storm arose that the ship threatened to break up. ஏன் இந்த கப்பல் படகு பிரச்சனையிலே சிக்கின்றது? இங்கேயும் ஒரு தேவனுடைய மனிதன் இருக்கிறான். இவன் தேவனுடைய சொன்ன சொல்லை கேட்காமல், ஆண்டவர் சொன்ன வாழ்க்கையை வாழாமல், அவர் சொல்லுகின்ற இடத்திற்கு செல்லாமல் வேறு ஒரு இடத்திற்கு செல்கிறான். அவனை மீண்டுமாக திசை திருப்புவதற்காக, அழைத்து வருவதற்காக இந்த ஒரு பெரும் புயல் அனுப்பப்படுகிறது. ஆனால் இந்த பெரும் புயல் அனுப்பப்பட்டதின் காரணமாக அவன் மட்டுமல்ல, அவனோடு பயணம் செய்த அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள். இன்று நாம் உலகத்திலே ஒரு பெரிய சோதனையை எதிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எதனால் ஏற்பட்டது? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே. ஆண்டவர் சொல்கிறார், லவ் யுவா நெய்பா, லவ் யுவா நெய்பா. நாம் மற்றவர்களை நேசிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் ஒருவரை ஒருவர் வெறுப்பதினாலே, ஒரு தேசம் மற்றொரு தேசத்தை வெறுப்பதினாலே இன்று பிரச்சனைகள், நாம் கஷ்டத்தின் வழியாக கடந்து போகிறோம். நம்மை திசை திருப்புவதற்காக ஆண்டவர் இந்த பேர் அழிவை அனுப்பியிருக்கலாம். நாம் மனம் மாறுவதற்காக, மீண்டும் சரியான இடத்திற்கு வருவதற்காக ஆண்டவர் இதை அனுப்பியிருக்கலாம். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் புயல்? நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களா? ஆண்டவர் சொல்கிறார், இரண்டு எஜமானுக்கு ஒருவனும் வேலை செய்ய முடியாது. We cannot serve two masters, but we want to serve. ஒரு சிறு கதை ஒன்று சொல்வார்கள். அதில் என்னவென்றால், ஆண்டவர் ஒரு நாள் ஒருவனுடைய கனவிலே வந்து, பக்தா, உன் பக்தியை மெச்சினேன், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் வேதத்திலே அநேக காரியங்களை படித்திருக்கிறேன், அநேக மனிதர்களைப் போல வாழ வேண்டும் என்று விரும்பியிருக்கிறேன், ஆனால் இப்பொழுதும் எனக்கு சிலரை போல வாழ வேண்டும், அந்த பாக்கியத்தை நீர் எனக்கு தந்தால் போதும் என்று சொல்கிறான்.
உடனே ஆண்டவர் சரி கேள் என்று சொல்கிறார். அவன் சொல்கிறான், வேதத்திலே ஆண்டவரே, ஐஸ்வர்யவான் லாசர் என்ற ஏழை இரண்டு பேரை பற்றி படித்திருக்கிறேன். நான் இந்த இரண்டு பேரை போல வாழ வேண்டும் என்று சொன்னானாம். ஆண்டவருக்கு சற்று புரியவில்லை. ஏனப்பா இரண்டு பேரை போல் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டபொழுது அவன் சொன்னானாம், ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் வாழ்கிற அளவும் இந்த செல்வந்தனைப் போல மிக செல்வமாக சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். என்னுடைய மரணத்திற்கு பிறகு இந்த ஏழையைப் போல நான் பரலோகத்திலே ஆபிரகாமின் மடியிலே வாழ வேண்டும் என்று சொன்னானாம். இன்றுதான் இப்படித்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. உலகத்திற்காகவும் வாழ வேண்டும், இறைவனுக்காகவும் வாழ வேண்டும். இரண்டு எஜமானுக்கு நாம் வேலை செய்ய முடியாது. எனவே அநேக நேரத்தில் என்ன நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை மீறுகின்றோம். இந்த உலகத்திற்கு அடிமையாகி விடுகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உலகம் நம்மை இழுத்து வழி நடத்துகிறது. சிலுவை முன்னால் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. சிலுவை நமக்கு முன்னதாகவே இருக்கிறது. அதையே பார்த்து கொண்டு பின்னால் போய்கொண்டே இருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள். இப்படிப்பட்ட பிரச்சனையின் வழியாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? இதற்கு என்ன தீர்வு, என்ன முடிவு என்று எண்ணுகின்றீர்களா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54:8 சொல்கிறது, அற்ப காலம் மூண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அற்ப காலம் மூண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். இது ஆண்டவருடைய கோபம், கோபாக்கினை எல்லார் மேலும் வந்து இருக்கிறது. ஏனெனில் இந்த உலகத்தில் ஒருவரும் நீதிமான் இல்லை. ஆனால் நாம் மீண்டுமாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், அவர் கிருபை நிறைந்த ஆண்டவர். மீண்டும் கிருபையுடன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். எனவே இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார்ப்போம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை? ஆண்டவர் இல்லாத படகா? ஆண்டவர் இருந்தாலும் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோமா? ஆனால் ஆயினும் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி யோனாவைப் போல வாழ்கிறோமா? அதன் மூலமாக நம்மையும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் பிரச்சனைகளை உருவாக்குகிறோமா? யாராயிருந்தாலும் ஆண்டவர் என்று சொல்கிறார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார். நாம் நம்முடைய நோக்கத்தை சரியானபடி ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்து செய்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த புயலை அமர்த்தி நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நல்ல செய்தியை நமத்திலே பகிர்ந்து கொண்ட அருமையான போதக பிதாவிற்கு திருச்சபையின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை வல்லமையின் பாத்திரமாக, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. இறுதியாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கேட்ட செய்தியை மனதில் கொண்டு கிறிஸ்து சபை பாமாலைகளில் 302 பாடல், எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் காலம் நேரமும் நீர் கையாடி அருளும் என்ற பாடலை கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக அர்ப்பணிப்போடு பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 302 பாடல். Yeah.
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆராதனையில் நாங்கள் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய தாசன் மூலமாக உம்முடைய மெல்லிய துணியை நாங்கள் கேட்டோம். கேட்டவர்களாக மாத்திரம் இங்கிருந்து உலகத்திற்குள்ளே கடந்து சென்று விடாதபடி, கேட்ட சத்தியத்தை மனதில் ஏற்றுக்கொண்டவர்களாக, இன்றைய வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்திற்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும். இந்த விதமாக எங்கெங்கெல்லாம் ஆராதனை நடைபெற்றதோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை இருந்ததற்காக நன்றி. உம்முடைய ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் இந்த நாள் என்ற வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி நாளாக அமைந்தது என்று சாட்சி பகர அருள் புரிந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற நாள் வரை இந்த உலகம் என்கின்ற வனாந்திர பாதையிலே உம்முடைய பராமரிப்பை எங்களுக்கு கட்டளையிடும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம் திருச்சபையின் பணிகளோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக, ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமீன். அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமீன்.